ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிடிடியோட ஆஃப்லைன் தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து இப்போ என்ன ஸ்லாட் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து ட்ராவலிங்கில் இருப்பீங்க, இல்லைனா இன்றைக்கி நைட் வந்து ரீச் ஆகிற பிளானிங்கில் உங்களோட ட்ராவலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த டைம் அப்டேட் தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் முடிஞ்ச வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு வந்து எதுக்கு தொடர்ச்சி இதே அப்டேட் போடுறாங்க அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு இருக்கலாம். பட் யூஸ்ஃபுல்லானவங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், முடிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான தரிசன டிக்கெட் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு 5 மணி நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 9 மணிக்கான ஸ்லாட் வந்து ரன்னிங்கில் இருக்குது. ஸோ 9:00 ஸ்லாட் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா 10 மணிக்கான ஸ்லாட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. 10 மணியோட ஸ்லாட்டோட வந்து ஸ்லாட் டைமிங் வந்து முடிஞ்சிருது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 30,000 டிக்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ்லாம் நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த 10 மணி ஸ்லாட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கான தர்ஷன் ஸ்லாட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நாளைக்கு 30,000 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா காலையில் 7 மணிலேருந்து இருக்கக்கூடிய ஸ்லாட் வந்து இஷ்யூ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி இல்லைனா 11 மணிக்கான ஸ்லாட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி நைட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் இருக்குது, டைரெக்டாக போய்ட்டு நீங்கள் தரிசன டிக்கெட் வாங்கிட்டு நாளைக்கு வந்து சாமி தரிசனம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ரீச் ஆகுறவங்க, இப்போது மீன்ஸ் ஒரு 5 to 6 o'clockஓ இல்லைனா வந்து ஒரு 6:30 இந்த மாதிரி ரீச் ஆகுறீங்க அப்படின்னா மேபி வந்து உங்களுக்கு 10 மணி ஸ்லாட்கான டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ எந்த இடத்துல வந்து ஈஸியாக போய் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு, எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, போக போக தரிசனம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வாங்கிட்டு தாராளமாக வந்து போகலாம். எத்தனை பேர் போகிறீங்களோ அத்தனை பேருக்கும் நீங்கள் ஃப்ரீயாக வந்து டைரெக்டாக போய் தரிசன டிக்கெட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அவங்களோட ஆதார் கார்டு மட்டும் எடுத்துகிட்டு போனீங்கனாவே போதும். ஸோ டைரெக்டாக அவங்கள வந்து லைனில் நிற்க வச்சு நீங்கள் தரிசன டிக்கெட் வாங்கிட்டு நாளைக்கு தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் வந்துடலாம். ஸோ இப்போ ரீச் ஆகிறவங்களுக்கு இன்றைக்கி நைட்டுக்கே நீங்கள் வந்து போய் தரிசனம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட். நிறைய பேர் வந்து போயிட்டு வந்துட்டு கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க, கோவிட் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் எங்கேயுமே செக் பண்ணுறதில்ல, உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு போங்க, அது கலர் தான் எடுக்கணும்ன்ட்டு இல்லை, பிளாக் அண்ட் ஒயிட் கூட வச்சுக்கலாம். ரஷ் அதிகமாக இருக்குது அப்படின்ற, அதாவது நார்மல் டேஸில் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 20,000-30,000 அப்படின்ற மாதிரி தான் இருந்தது, இப்போ ஒரு நாளைக்கே வந்து 50,000-55,000-60,000 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பக்தர்கள் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போ யார்கிட்டையும் அவ்வளோவா செக் பண்ணுறதில்ல. ரூம்ஸ் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் போய் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் திருமலா ரீச் ஆனதும் உங்களுக்கு ரூம் வேணும்னா புக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் தரிசனம் போங்க. அலிப்பறி வழியாக நடந்து போகிற பிளானிங் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ் இல்லைனா சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோவிந்தராஜ சுவாமி சத்திரம், அங்கே 3 இடத்துல தான் கொடுக்குறாங்க. அலிப்பிரியில் நடந்து போகிற இடத்துல இஷ்யூ பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து கவுண்டர்ஸில் போய்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். ஸ்ரீவாரிமேட்டு இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா அதோடய ப்ரெஸ் ரிலீஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆர்ஜித சேவாஸ் வந்து 1ஆம் தேதியிலேருந்து அலோவ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடய புக்கிங் வந்து இன்னும் அவங்க வந்து அப்டேஷன் வந்து கொடுக்கல. ஸோ கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.